ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் டிஎன்பிஎஸ்சி மற்றும் டெட் எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணுற உங்களுக்காக ஆறாம் வகுப்பு தமிழ் புத்தகத்தில் உள்ள மூன்றாம் பருவ ஒன்மார்க் கொஸ்டின்ஸ் நான் ப்ரிப்பேர் பண்ணி இந்த வீடியோவில் வழங்க இருக்கின்றேன் இந்த சேனலை இப்போ தான் நீங்கள் முதல் முறையாக பார்க்குறீங்க அப்படின்னா பக்கத்தில் இருக்கக்கூடிய சப்ஸ்கிரைப் பட்டனையும் கூடவே இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள் அப்போ நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் கிடைக்கும் ஆறாம் வகுப்பு தமிழ் முதன் மூன்றாம் பருவத்தில் உள்ள மார்க் கொஸ்டின்ஸ் நான் இதில் ப்ரிப்பேர் பண்ணி கொடுக்குறேன் ஒன்று தாராபாரதியின் இயற்பெயர் ராதாகிருஷ்ணன் தாராபாரதியின் இயற்பெயர் ராதாகிருஷ்ணன் இரண்டு கவிஞாயிறு என்னும் அடைமொழி பெற்றவர் தாராபாரதி கவிஞாயிறு என்பது தாராபாரதி என்ற கவிஞருக்கு வழங்கப்பட்ட சிறப்பு பெயர் மூன்றாவது தேசம் உடுத்திய நூல் என கவிஞர் குறிப்பிடும் நூல் திருக்குறள் தேசம் உடுத்திய நூல் என கவிஞர் தாராபாரதி குறிப்பிடும் நூல் திருக்குறள் ஏனென்றால் திருக்குறள் உலக பொதுமறை என்று வழங்கப்படுகிறது நான்கு காளிதாசரின் தேனிசை பாடல்கள் எதிரொலிக்கும் இடம் காவிரி கரை ஐந்து ரவுலட் சட்டம் இயற்றப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொன்பது ரவுலட் சட்டம் இயற்றப்பட்ட ஆண்டு பத்தொன்பது பத்தொன்பது என்று ஞாபகம் வைத்துக் கொள்ளலாம் ஆறு காந்தியடிகளின் தோற்றத்தில் மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்திய பெருமை எதனை சேரும் தமிழ்நாட்டை சேரும் ஏழு காந்தியடிகளை கவர்ந்த நூல் திருக்குறள் காந்தியடிகளை மிகவும் கவர்ந்த நூல் திருக்குறள் எட்டு இந்த பெரியவர் அடிநிழலில் இருந்து தமிழ் கற்க வேண்டும் என்னும் ஆவல் உண்டாகிறது என யாரை பற்றி காந்தியடிகள் கூறுகிறார் ஊவே சாமிநாதர் இந்த பெரியவர் அடிநிழலில் இருந்து தமிழ் கற்க வேண்டும் என்னும் ஆவல் உண்டாகிறது என யாரை பற்றி காந்தியடிகள் கூறுகிறார் ஊவே சாமிநாதர் தமிழ் இலக்கியங்கள் ஓலைச்சுவடிகளில் இருந்தன அவற்றை ஒன் அவற்றை சேகரித்து அதை அச்சிலேற்றிய பெருமை ஊவே சாமிநா சாமிநாதரையே சாரும் ஆகவே ஊவே சாமிநாதருக்கு தமிழ் தாத்தா என்று இன்னொரு சிறப்பு பேரும் உள்ளது ஒன்பது வேலுநாச்சியாரின் தந்தை பெயர் செல்லமுத்து வேலுநாச்சியாரின் தந்தை பெயர் செல்லமுத்து வேலுநாச்சியாரின் கணவர் பெயர் வேலு வேலுநாச்சியாரின் கணவர் பெயர் முத்துவடுகநாதர் முத்துவடுகநாதர் மன்னராக இருந்த பகுதி சிவகங்கை முத்துவடுகநாதர் வீரமரணம் புரிந்த இடம் காளையார் கோவில் வேலுநாச்சியார் தங்கிய இடம் திண்டுக்கல் கோட்டை வேலுநாச்சியாரின் ஆண்கள் படைப்பிரிவுக்கு மருது சகோதரர்களும் பெண்கள் படைப்பிரிவுக்கு குயிலியும் தலைமை ஏற்றனர் முத்துவடுகநாதர் வீரமரணம் அடைந்த பின்னர் வேலுநாச்சியார் திண்டுக்கல் கோட்டையில் சிறிது காலம் தங்கியிருந்தார் அப்போது அவர் ஒரு படையை உருவாக்கினார் அதில் ஆண்கள் படைப்பிரிவுக்கு மருது சகோதரர்களும் பெண்கள் படைப்பிரிவுக்கு குயிலியும் தலைமையேற்றார்கள் வேலுநாச்சியாரின் காலம் ஆயிரத்தி எழுநூற்றி முப்பது முதல் ஆயிரத்தி எழுநூற்றி தொண்ணூத்தாறு வரை வேலுநாச்சியார் சிவகங்கையை மீட்ட ஆண்டு ஆயிரத்தி எழுநூற்றி எண்பதாம் வருடம் வேலுநாச்சியார் சிவகங்கையை மீட்ட ஆண்டு ஆயிரத்தி எழுநூற்றி எண்பது ஜான்சிராணிக்கு முன்பே ஆங்கிலேயரை எதிர்த்து வீர போர் புரிந்த பெண்மணி வேலுநாச்சியார் பராபரக் கண்ணி என்னும் பாடலை எழுதியவர் தாயுமானவர் பராபரக் கண்ணி என்னும் பாடலை எழுதியவர் தாயுமானவர் இரண்டு அடிகளில் பாடப்படும் பாடல் வகை கண்ணி அதாவது இரண்டு இரண்டு பூக்களால் வைத்து கட்டி பூமாலையாக தொடுப்பது போல இரண்டு இரண்டு வரிகளில் எதுகை மோனையுடன் பாடப்படுகின்ற பாடல் வகைக்கு கண்ணி என்று பெயர் தமிழ் மொழியின் உபநிடனம் என அழைக்கப்படுவது தாயுமானவர் பாடல்கள் தனி ஒருவனுக்கு உணவில்லை எனில் இந்த ஜகத்தினை அழித்திடுவோம் என கூறியவர் பாரதியார் தனி ஒருவனுக்கு உணவில்லை எனில் ஜகம் என்றால் உலகம் இந்த உலகத்தை அழித்திடுவோம் என்று கூறியவர் பாரதியார் கோ என்பதன் பொருள் அரசன் கோ என்றால் அரசன் என்று பொருள் புத்தரின் வரலாற்றை கூறும் நூல் ஆசிய ஆசிய ஜோதி ஜோதி நூலைத் தழுவி தமிழில் எழுதப்பட்டது லைட் ஆஃப் ஆசியா என்ற ஆங்கில நூலை தழுவி தமிழில் எழுதப்பட்டது லைட் ஆஃப் ஆசியா என்ற நூலின் ஆசிரியர் எட்வின் அர்னால்டு வாடிய பயிரை கண்டபோதெல்லாம் வாடினேன் என்று கூறியவர் வள்ளலார் திருவருட் பிரகாச வள்ளலார் வடலூரில் சத்திய தர்மசாலையை நிறுவியவர் வள்ளலார் வடலூரில் சத்திய தர்மசாலை மட்டுமல்லாமல் சத்திய ஞான சபையை கூட வள்ளலார் நிறுவியுள்ளார் அன்னை தெரசா எதற்காக நோபல் பரிசு பெற்றார் அமைதிக்காக அன்னை தெரசா அமைதிக்காக நோபல் பரிசு பெற்றார் அன்னை தெரசாவுக்கு பிறகு அமைதிக்கான நோபல் பரிசு பெற்றவர் கைலாஷ் சத்யார்த்தி குழந்தைகளை பாதுகாப்போம் என்னும் இயக்கத்தை தொடங்கியவர் கைலாஷ் சத்யார்த்தி இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக அமைந்திருக்கும் என்று நம்புகிறேன் இதுபோன்ற பயனுள்ள வீடியோக்களை நான் தொடர்ந்து அனுப்புகின்றேன் ஏற்கனவே இந்த சேனலில் ஒன்பது மற்றும் பத்தாம் வகுப்புகளுக்கான பாடங்கள் தமிழ் பாடங்கள் நான் ஏற்கனவே காணொலியாக வழங்கியுள்ளேன் மீண்டும் அடுத்த வகுப்பில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்